வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸா அட்மிஷன் வந்து யார் யாரெல்லாம் போடலான்னா, வயசு வந்து 17-20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும்னா, 10th 12th டிப்ளமோ படித்தவங்கலாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிற யார் வேணால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுனா, இந்த லிங்க், அதாவது zohoschools.com/examless இந்த லிங்க்கு போயிட்டு அவங்க சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நம்ம அதை ஃபில் பண்ணால் மட்டும் போதும், அட்மிஷன் வந்து முடிஞ்சிடும். நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அட்மிஷனுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன கோர்சஸ்லாம் இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ரோக்ராம்ஸ், மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ், இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து இந்த கோர்சஸ்லாம் வந்து அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 4 கேட்டகரியாக பிரிச்சிட்டாங்க அந்த கோர்சஸை வந்து. ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, செகண்டு வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டிசைன், 3rd வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், 4th வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இப்போ இதே வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி வந்து என்னென்னலாம் கற்றுப்பாங்கன்னா, பசங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்லாம் வந்து கற்றுப்பாங்க. இதே வந்து டிசைனில் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, அனிமேஷனு, யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் இதெல்லாம் வந்து கற்றுப்பாங்க. 3rd 1ல் அதாவது பிஸ்னஸில் வந்து என்ன கற்றுப்பாங்கன்னா, கஸ்டமர் சப்போர்ட்டு, டெக்னிக்கல் சப்போர்ட்டு இது, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் சேல்ஸ் இதெல்லாம் வந்து கற்றுப்பாங்க. இதே வந்து 4th கேட்டகரி அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 அதாவது அந்த 3 கேட்டகரி இருக்குல்ல, ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, டிசைன், பிஸ்னஸ், இந்த 3 கேட்டகரியும் வந்து கற்றுப்பாங்க. இது வந்து யார் வந்து கற்றுப்பாங்கன்னா, இப்போ பசங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து கோடிங் பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியும், அதுக்கப்புறம் டிசைனும் கொஞ்சம் தெரியும், அப்புறம் பிஸ்னஸ் ரிலேட்டட் இதுவும் கொஞ்சம் தெரியும்னா அவங்க வந்து இதை வந்து கற்றுப்பாங்க. அதுவும் வந்து இன்டெப்த்தாக வந்து இதை சொல்லி தருவாங்க. அதே மாதிரி இப்போ பசங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நான் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், டிசைன் கற்றுக்கணும், பிஸ்னஸும் கற்றுக்கணும், 3 கற்றுக்கணும் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து கற்றுக்கலாம். அப்புறம் வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியா, அதாவது எப்படி வந்து பசங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அதாவது மொத்தம் 2 ரவுண்ட் இருக்கும். 1st ரவுண்ட் வந்து எக்ஸாம்லெஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, 2nd ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ரவுண்டு. 1st ரவுண்ட் செலக்ட் ஆனவங்க வந்து இன்டர்வியூ ரவுண்டு வந்து அட்டன் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து கோர்ஸ் வந்து பண்ணலாம் ஜோஹோ ஸ்கூல்ஸில். அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது எப்படி வந்து அந்த 1st ரவுண்டை வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, லைக் ஏதாவது கோடிங் காம்படிஷனில் வின் பண்ணி இருந்து, இல்லைன்னா இப்போ ஏதாவது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை வந்து இந்த கிட்ஹப் வெப்சைட்டில், இல்லை இங்கே ஏதாவது இப்போ வந்து ஹேக்கர் ரேங்க், ஹேக்கர் ஏத்தில் ஏதாவது கோர்ஸு, இல்லைன்னா ஏதாவது கோடிங்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா, அதே மாதிரி வந்து இப்போ ஏதாவது டெக்னிக்கல் கொஷின்ஸ்க்கு வந்து, அதாவது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வெப்சைட்டு, அப்புறம் இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணி, அதாவது ஒரு ஸ்கில்ஸாக கன்சிடர் பண்ணி 1st ரவுண்டு வந்து 1st ரவுண்டுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸை வச்சு அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்லாம் வைக்க மாட்டாங்க அவ்வளோவா. அப்புறம் அதாவது 1st ரவுண்டில் வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க, அதாவது எப்படி வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு எனக்கு வந்து இப்போ கோடிங் தெரியும், எனக்கு வந்து சி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து தெரியும், ஏன்னா 12th வந்து C++ கற்றுருப்போம். இப்போ எனக்கு அந்த பேசிக்ஸ் வந்து தெரியும்னா நான் அந்த கோடிங்ஸ் எல்லாம் வந்து ஜோஹோக்கு வந்து சப்மிட் பண்ணலாம். இப்போ வந்து நான் அதை சப்மிட் பண்ணிட்டேன்னா அவங்க அந்த நான் சப்மிட் பண்ண கோடிங்கை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அது இம்ப்ரெஸ் ஆக இருந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா 2nd ரவுண்டுக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை. இதே வந்து எனக்கு வந்து இப்போது நான் டிராயிங் நல்லா வரைவேன், பெயிண்டிங் நல்லா பண்ணுவேன், அதுக்கப்புறம் டிசைன்லாம் நல்லா போடுவேன், அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து பெயிண்டிங்ஸ்லாம், பெயிண்டிங்ஸு, டிராயிங்ஸு, டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணோன்னா அதை அவங்க எவாலுவேட் பண்ணி 2nd ரவுண்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. போன வாட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோலம் அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி டிசைன் வந்து போட்டு போனாங்க. அதுவும் வந்து ஒரு விதமான டிசைன் தான், அதுவும் வந்து ஆர்டிகில் தான் வரும். ஸோ அவங்க வந்து அதை வந்து சப்மிட் பண்ணாங்க, அந்த கோலம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி அந்த டிசைன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி இன்டர்வியூ வர சொன்னாங்க. அப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எஸ்ஏ வந்து நல்லா பண்ணுவீங்க, எஸ்ஏ ஏதாவது காம்படிஷன் கலந்துருக்கீங்க, இல்லை வெப்சைட்டில் ஏதாவது பிளாக்ஸ் எழுதுறீங்க, இல்லைனா
ஏதாவது போயம்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத தெரியும், கவிதைகள் எழுத தெரியும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து திறமைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணலாம், அந்த பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணலாம் ஜோ கிட்ட. அவங்க வந்து அதை எவாலுவேட் பண்ணி உங்களை வந்து என்ட்ரி ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நீங்களாம் நினைக்கலாம் எதுக்கு வந்து இவங்க பெயிண்டிங்ஸு இந்த எஸ்ஏ இதெல்லாம் கேட்குறாங்கன்ட்டு. ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பெயிண்டிங் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து ஜோஓ ஸ்கூல்ஸ் ஆஃப் டிசைனில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. இதே வந்து எஸ்ஏ உங்களுக்கு தெரியும்னா கண்டென்ட் ரைட்டிங்னு தனியாக ஒன்று இருக்குது, அதில் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு அவங்க எவாலுவேட் பண்ணி பேஸ் அதாவது ஸ்கில்ஸை எவாலுவேட் பண்ணி தான் அவங்க வந்து செலக்டே பண்ணுறாங்க. எக்ஸாம்ஸ் எதுவும் வைக்க மாட்டாங்க அவ்வளோவா. இப்போது சில பேர் நினைக்கலாம் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, அதாவது எனக்கு வந்து கோடிங் தெரியாது, டிசைன் தெரியாது, அதாவது பெயிண்டிங் தெரியாது, எஸ்ஏ தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க ஃபஸ்ட் ரவுண்டில். அதில் வந்து சில பேசிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதை நீங்கள் நல்லா ஒரு க்ரியேட்டிவாக ஆன்சர் பண்ணிங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து ஃபேஸஸ், அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு வந்து வைப்பாங்க, அது வந்து உங்கள் ஸ்கில்ஸை பொறுத்து தான் அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு ரிசல்ட்ஸ் வந்து விடுவாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்டு இன்டர்வியூ வைப்பாங்க, அதுலேயும் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆஃபர் லெட்டர் அதாவது ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பண்ணலாம், அதாவது 2 இயர்ஸ் கோர்ஸ் தான் ஜோ ஸ்கூல்ஸில் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இது மூலிமா, அதாவது ஜோ ஸ்கூல்ஸில் வந்து படிக்கிறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஜோஹோ கார்ப்லேயே வந்து ஜோஹோ கார்பரேஷன்லேயே வந்து உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. பேக்கேஜும் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 4.5-6.5 இருக்கும். அதாவது உங்கள் ஸ்கில்ஸை பொறுத்து வந்து இந்த 4.5-6.5 தான் உங்களுக்கு பேக்கேஜ் தருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டு, அதாவது நீங்கள் வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸில் படிக்கும்போது அதாவது 2 வருஷம் படிக்கும்போதே மந்த்லி வந்து 10,000 கொடுப்பாங்க. அதாவது படிச்சுட்டு நீங்கள் வந்து சம்பளம் வாங்கலாம். அப்புறம் ஃபுட்டும் கொடுப்பாங்க, 3 வேளை ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸில் வந்து படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்புறம் லேப்டாப்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஹேண்ட்ஸானாக ஒர்க் பண்ணுறதுக்கு. அதாவது இங்கே இவங்க எப்படி டீச் பண்ணுவாங்கன்னா 2 விதமாக டீச் பண்ணுவாங்க. அதாவது ஒரு விதம் வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலாகவும் டீச் பண்ணுவாங்க, ஹேண்ட்ஸானவும் டீச் பண்ணுவாங்க. அதனால லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் ஹேண்ட்ஸானா வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இதுதான் வந்து லேட்டஸ்டான அப்டேட்டு, அதாவது டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து நான் அதை வந்து கலெக்ட் பண்ணேன். அதாவது லாஸ்ட் டேட் எப்போ வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15th June 2021 வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. லைக் நான் சொன்னல அந்த 4 கேட்டகரி, அதில் வந்து 2 கேட்டகரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது பிஸ்னஸும் டெக்னாலஜியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 20th June வந்து நடக்கும். ஆன்லைன் ட்ரைனிங் வந்து 17th July 2021 வந்து நடக்கும். அவ்வளோதான், இது வந்து இதுதான் வந்து டேட்ஸு. சில டைம் வந்து இது மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி ஆன்லைன்லும் வைக்கலாம், எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும்னா இந்த சோஷியல் மீடியா ஜோஹோ ஸ்கூல்ஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து @ ஜோஹோ ஸ்கூல்ஸ் அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ்னு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, அதில் போய் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க, எப்படி அட்மிஷனு, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸு எப்படி வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுவாங்க அதில். அப்புறம் கொஞ்சம் டீச்சும் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த யூடியூப் சேனலை வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து அஃபிஷியலான யூடியூப் சேனல் தான், அவங்களோட யூடியூப் சேனல் தான், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் அந்த யூடியூப் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் அப்புறம் வந்து அந்த ஜோஹோ ஸ்கூல்ஸ் வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.